இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்றார் யோவான் நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இறக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சமெனி குரலொளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அருமருந்தேன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய விழா லாத்ரன் பேராலய அபிஷேக விழா லாத்ரன் பேராயம் மன்னன் கான்ஸ்டன்டைன் என்பவரால் எழுப்பப்பட்டது மன்னருக்கு திருத்தந்தை சில்வஸ்டர் திருமுழுக்கு கொடுத்த அதே இடத்தில் இவ்வாலயத்தை கட்டி எழுப்பினார்கள் ஏறத்தாழ ஓர் ஆண்டுகளாக திருத்தந்தையர்கள் இவ்வாலயத்திற்கு அருகிலேயே தங்கி வசித்து வந்தார்கள் அவிஞான நகருக்கு சென்று திருத்தந்தையர்கள் தங்க முதல் நாள் முதல் இவாலயத்தின் பெருமை மங்கத் தொடங்கியது அத்தோடு இவாலயம் தீயினாலும் பாதிக்கப்பட்டது இப்போது உள்ள இதே பெயர் கொண்ட பேராலயம் கிபி பதினாறாவது பதினேழாவது நூற்றாண்டுகளில் முழுமை அடைந்தது உலகில் உள்ள ஆலயங்களுக்கு எல்லாம் தாய் ஆலயமாக இப்பேராலயம் காலம் காலமாக கருதப்படுகின்றது காரணம் இது திருத்தந்தையர்களுக்கே உரிய பேராலயம் கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை இப்பேராலயத்தில் ஐந்து பொது சங்கங்கள் நடைபெற்றுள்ளன இருபது ஆயர் பேரவைகளும் நடைபெற்றுள்ளன பனிரெண்டாம் நூற்றாண்டு முதல் மீட்பரின் பேராலயம் என்று அழைக்கப்பட்ட இப்பெயர் மாற்றி இப்போது புனித திருமுழுக்கு யோவான் பெயராலும் பேராலயம் அழைக்கப்படுகின்றது இங்குதான் புனிதர்களான பேதுரு பவுல் இவர்களின் தலைகள் வெள்ளி பாத்திரங்களில் புனிதமாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் புடன் சென்பவரின் இல்லத்தில் புனித பேதுரு திருப்பலி நிகழ்த்த பயன்படுத்தியதாக சொல்லப்படும் மரத்திலான பீடமும் இங்குதான் வைக்கப்பட்டுள்ளது கடைசிரா உணவின் போது நமாண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய புனிதம் கருதப்படும் மேசையும் இங்குதான் வைக்கப்பட்டுள்ளது இந்த பேராலய திறப்பு விழாவை கொண்டாடும் நாம் உண்மையான உயிருள்ள இறைவனின் ஆலயங்களாக திகழ வேண்டும் நமது திருமுழுக்கு முன்னால் நாம் அனைவரும் அலகையின் குகைகளாக இருந்தோம் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் ஆலயங்களாக எழுப்பப்பட்டுள்ளோம் மனிதனால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மட்டும் இறைவன் வாழ்வதில்லை அனைத்திற்கும் மேலாக இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட மனித உள்ளங்களில் வாழ்கின்றார் எனவேதான் தூய சின்னப்பர் அழகாக கூறுகிறார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று கடவுளின் ஆலயம் புனிதமானது நீங்களே அவ்வாலயம் என்பதால் நமது உடலை நாம் அனைவரும் பரிசுத்தமாக வைத்து நமது கடமை அல்லவா எனவே நாம் அனைவரும் ஆலயத்திற்குள் நுழையும் போது இது எத்துணை புனிதமாய் திகழ வேண்டும் என விரும்புகின்றோமோ அதே போன்று நம் ஆன்மாவும் புனிதமாகவும் ஒளி வீசுவதாகவும் இருக்குமாறு கவனித்து கொள்வது நமது கடமை அல்லவா யாக்கோபு பேர் செபாவிற்கு புறப்பட்டு காரானை என்ற ஊருக்கு சென்றான் அங்கே ஓரிடத்தில் மாலையானதும் இரவை கழிப்பதற்காக அவ்விடத்திலே கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த எவ்வளவு அச்சுத்தருக்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்றான் தொடக்க நூல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்து முதல் பதினேழு வரை உள்ள உசனங்களில் நாம் இதை வாசிக்கின்றோம் நாம் அனைவரும் எந்த ஒரு ஆலயத்தில் நுழைகின்ற பொழுதும் இறை அச்சம் இது இறைவனின் வீடு என்கின்ற உணர்வு பயம் நம்மில் இருக்கின்றதா ஆலயங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம் இறை அச்சம் நம்மில் குறைந்து கொண்டு தான் வருகின்றது ஆலயத்தில் பராக்கு பார்ப்பதும் விளையாடுவதும் வீண் பேச்சுக்கு இடம் கொடுப்பதும் கைபேசியை பயன்படுத்துவதும் என்று எத்தனையோ தேவையில்லாத காரியங்களை நாம் அங்கே செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் ஏசு எருசலேம் ஆலயத்தை சந்தை கூடமாக மாற்றியதற்காக கடும் சினமுற்று என்ன செய்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் அல்லவா நாம் ஆலயத்திற்குள் நுழைகின்ற பொழுது ஆண்டவர் நம் ஆன்மாவுக்குள் நுழைய விரும்புகின்றார் என்பதை மனதில் நிறுத்துவோம் நம் உடல் என்னும் ஆலயத்தை புனிதமாக இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம் இதுவே இன்றைய விழா நமக்கு எடுத்து பாடமாகும் எனவே மனிதனால் கட்டப்பட்ட ஆலயத்தையும் நமது உடல் என்னும் ஆலயத்தையும் புனிதம் என கருதி இப்புனிதத்தை பாதுகாப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கு புகழ் மறிய வாழ்க நன்றி